காஞ்சனாபுரத்துல சாவித்ரம்மாவுக்கு இருக்கிற நல்ல பேரை பார்த்து அவங்களுடைய தம்பி பொண்ணு சாந்தினி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சாவித்ரம்மா என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு. ஆனா சாந்தினிக்கு மட்டும் சாவித்ரி அம்மா எப்பவுமே ஒரு தலைவலியாவே இருந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், ஏண்டி மருமகளே, நான் அப்படி வாசலுக்கா போயிட்டு வரேன், நீ கூட கூட வரியா? வாசலு பக்கத்துல தானே அத்தை இருக்க, நீங்க என்னவோ ஏதோ ஊருக்கு போற மாதிரி கேக்குறீங்க. ஹா, நான் ஏதோ சும்மா கேட்டேன், இப்போ நீ வரியா இல்ல இல்லையா? வாங்க அத்தை வரேன். ஹச்சு, அபச்சாரம் அபச்சாரம், நில்லுடி நில்லு, அங்கேயே நில்லு. எதுக்கு அத்தை எதுக்கு நிக்க சொல்றீங்க? நீதான் தும்பிட்டியே, இனிமே வெளியே போனா அந்த காரியம் விளங்கன மாதிரிதான். இப்படி தும்புறது கூட ஒரு அபசகுணம்தான். நீ போய் முதல்ல தலைக்கு குளிச்சுட்டு வா, நான் அதுக்குள்ள போய் சாணி தைலையெல்லாம் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இப்போ எதுக்கு அத்தை? அதை வச்சு என்ன செய்வீங்க? அடியே, இதெல்லாம் கூட உன் அம்மா உனக்கு சுத்தமா சொல்லி தரலையா? அந்த தைல இலைய வச்சு புகை போட்டு விடுவேன், அந்த ஆவிய நீ நல்லா முகந்துட்டனா அப்புறம் உனக்கு தும்பலே வராது. இல்லாத்த, அது மட்டும் செஞ்சிடாதீங்க, எனக்கு நிஜமா தும்பலே வரல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் தும்புற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, உங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறத. அப்படி சாந்தினி சொன்னதையெல்லாம் கண்டுக்காம சாவித்ரி அம்மா வெளியில போனாங்க. அவங்க எடுத்துட்டு வர வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வச்சு அவங்க புகையும் போட்டுட்டாங்க. சாந்தினிய வலு கட்டாயமா அந்த புகைய நல்லா மோந்து பாருன்னு சொன்னாங்க. புகை முன்னாடி நின்னு புகைய மோந்து பார்த்ததுனால சாந்தினியோட முகம் எல்லாமே கருப்பாயிடுச்சு. சீச்சி, நான் இங்க வந்து உங்ககிட்ட படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. இப்ப வாமா, வா வெளியே போய் அப்படி திண்ணையில உட்காரு, கொஞ்சம் நல்லா காத்து வாங்கிக்கோ. அதுக்குள்ள அங்க பக்கத்து ஒரு பரந்தாமம் வந்தான். அவன் ஏனோ பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான். சாவித்ரி அக்கா, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, டாக்டரு கூட நான் இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், அவரு உங்களை அங்க உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு, நீங்க சீக்கிரமா வாங்கக்கா. ஏண்டா, உனக்குதான் என்னோட வைத்தியத்து மேல நம்பிக்கையே இல்லையே? ஏதோ அறிவில்லாம அன்னைக்கு நான் அப்படி ஏதோ சொல்லிட்டேங்கா, இன்னும் நீங்க அதையேதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாங்கக்கா, அங்க வேற என்னோட மனைவி அழுதுகிட்டே இருக்கா. பிரசவ வலினா அழதான் செய்வாங்க, பின்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க. என்னத்த நீங்க, பாவம் அவரே ஏதோ கஷ்டத்துல இருக்காரு, நீங்க ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன செய்ய சொல்ற? சரி வா, சீக்கிரமா போலாம். அப்படி சொல்லி சாவித்ரம்மா அவங்க மருமக சாந்தினி கூப்பிட்டுக்கிட்டு பரந்தாம வீட்டுக்கு போனாங்க. ஏற்கனவே அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த டாக்டர் சாவித்ரம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. வாங்கம்மா, நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுமோன்னு நான் பயந்துட்டேன். இந்த பரந்தாமத்தோட மனைவி ரவிலி சுத்தமா வலிய தாங்கிக்கவே மாட்டேங்கிறா, கொஞ்சம் பிரசவம் கஷ்டமாகுமோ என்னவோ. டாக்டர் ஐயா, இந்த மாதிரி நான் எவ்வளவு பிரசவம் பார்த்துருப்பேன், பாத்துக்கிட்டே இருங்க, பிரசவம் எவ்வளவு சுலபமா ஆகுதுன்னு. அப்படி சாவித்ரி அம்மா தைரியமா சொல்றத பார்த்து சாந்தினி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. நீங்க டாக்டரா இருந்துகிட்டு எதுக்கு இந்த வயசானவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க, எங்க அத்தைக்கு ஒரு எழுத்து கூட தெரியாது, ஆனா நீங்க எல்லாரும் இவங்கள நம்புறீங்க. அப்படி சொன்னப்போ சாந்தினிய சாவித்ரம்மா திரும்பி நின்னு திட்டினாங்க. அதுக்கப்புறமா சாந்தினியையும் கூப்பிட்டுக்கிட்டு பரந்தாமமோட பொண்டாட்டி பிரசவ வலிய துடிக்கிற இடத்துக்கு போனாங்க. என்னடி ரவலி, வலி எடுக்குதா? வலிக்கட்டும் வலிக்கட்டும், நீ எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருப்ப, உன்னோட வாய்க்கு பூட்டு போடுற நாள் என்னைக்கு வருமோன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன், இப்ப அந்த நாள் வந்திருக்கு. இப்ப நான் உன்னை என்ன செஞ்சாலும் தடுக்க யாருமே இல்ல, உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஐயோ சாவித்ரி அம்மா, என்ன நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் உங்களை எதுவுமே சொல்லலையே. நீ முதல்ல வாய மூடு, நீ எதுவும் பேசாத. இங்க பாரு சாந்தினி, நீ இரும்பு கரண்டி எடுத்து நல்லா அதை சூடு பண்ணு, இந்த டைம்ல தான் இவளை கஷ்டப்படுத்த முடியும், அப்பதான் என்னோட பகை தீந்து போகும். ஐயோ வேணாமா வேணாம், அந்த வேலை மட்டும் செஞ்சிடாதீங்க, நான் எதனா தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு விட்டுருங்க, ஆனா அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. இல்ல இல்ல, உனக்கு சூடு வைக்கதான் போறேன்.
பாவம், அவங்க இவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்கல்ல, விட்டுறலாம்ல தவங்கள. ஏத்த உங்களுக்கு இந்த சேடிஸ்ட் புத்தியெல்லாம்? நீ சும்மா இருடி, நான் இவளுக்கு இப்போ சூடு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சாவித்ரி அம்மா இரும்பு கம்பியை எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்போதான் பிரசவமும் முடிஞ்சது. ரவளி ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுத்தா. எல்லாரும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சாவித்ரி அம்மா, என்னை விட்டுருங்க, சூடு மட்டும் வச்சிடாதீங்க. அவங்க யாருக்கும் கெட்டது செய்யற மனுஷி கிடையாதுமா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது செய்வாங்களே தவிர கெட்டது செய்யவே மாட்டாங்க. அப்போ எதுக்கு சூடு வைக்கிறேன்னு சொல்லணும், அது தப்பு இல்ல? அது பிரசவம் சுலபமாகறதுக்கு அவங்க ஆடின நாடகம் தான் அது. இந்த ரவளியோட வயித்துல குழந்தை தப்பா திரும்பிடுச்சு. பெரிய ஆஸ்பத்திரியில கூட இந்த மாதிரி நேரத்துல டாக்டருங்க ரொம்பவே டென்ஷனா இருப்பாங்க. தாயையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்கு ரொம்பவே அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனா இங்க நம்ம சாவித்ரி அம்மா அப்படியெல்லாம் கஷ்டப்படாம அவளை பயமுறுத்தி பிரசவம் ஆகுற மாதிரி செஞ்சிட்டாங்க. அதுக்குதான் எல்லாரும் இவங்கள கிரேட்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஐயா, என் வேலை முடிஞ்சுது, இனி உங்க வேலை தான் இருக்கு. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, நல்ல மருந்துங்களை எழுதி கொடுங்க. ரவளியும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும். சாவித்ரி அம்மாவை பார்த்து ரவளி பரந்தாமம் ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாங்க. அப்போ சாவித்ரி அம்மா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அத்தை, உங்களை நான் பைத்தியம்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நினைக்கவே இல்லை. எல்லாரும் என் மூட நம்பிக்கைய பார்த்து கோவப்படுவாங்க, நான் சொல்றத ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க உண்மையாவே ரொம்ப கிரேட். என்ன பாராட்டினதெல்லாம் போதும், சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வா. அங்க போனதுக்கு அப்புறம் துளசி தண்ணியில குளிச்சுட்டு வேப்பம்பொடிய போட்டு கஷாயம் காய்ச்சி தரேன், அத குடிப்பவா. ஐயோ கடவுளே, இவங்களோட டார்ச்சரை என்னால தாங்கிக்க முடியலையே அப்படி சொல்லி சாந்தினி ஒரே ஓட்டு எடுத்தா. ஆனா சாவித்ரி அம்மா விடுவாங்களா, அவளை துரத்திக்கிட்டே பின்னாடி போனாங்க. ஒரு அழகான ஊர்ல வசந்தா அப்படிங்கிற ஒருத்தி இருந்தா. அவ கர்ப்பமா இருந்தா. ஒரு நாள் வீட்டுல அடுப்பு பத்தி வைக்கிறதுக்கு விறகு வேணும் அப்படிங்கறதுக்காக விறகு வெட்டி எடுத்துட்டு வரலான்னு தனியா பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள போனான். அப்போ அங்க விறகெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்டுச்சு. அதை பார்த்து வசந்தா பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. அப்போ திடீர்னு அந்த புலியோட சத்தம் பக்கத்துல கேட்டுச்சு. என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வசந்தா எட்டி பார்த்தப்போ அந்த புலி ஒரு கர்ப்பமா இருக்கிற ஒரு மாட்டை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. பாவம் அந்த மாடு உயிர் தப்பிக்கிறதுக்காக தூரத்துல இருந்த ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ள விழுந்ததுமே புலி மாடு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தத்துல அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி புலி அங்கிருந்து போறத பார்த்த வசந்தா உடனே அந்த கிணத்துக்கு பக்கத்துல போய் பார்த்தா. அப்போ அந்த மாடு உயிர் போற நிலைமையில இருந்துச்சு. வசந்தா கஷ்டப்பட்டு அந்த மாட்டை உடனே மேல தூக்குனா. மேல வந்த உடனே அந்த பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டிக்கு உயிர் கொடுத்துச்சு. அப்படி அந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம வசந்தா அவங்க ரெண்டு பேரையுமே அவ கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரையுமே குடும்பத்துல ஒரு ஆளாதான் பாத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வசந்தா ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா. அந்த மாடு அந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்குச்சு. ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வசந்தா குழந்தைய வீட்டுல விட்டுட்டு அப்பாட்டுக்கு வெளியே போயிட்டா. ஆனா வசந்தா வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால அந்த குழந்தை எழுந்துச்சு பசியில அழவே ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மாடு வீட்டுக்குள்ள வந்து பசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு அதுவே பால் கொடுத்துச்சு. அந்த நேரத்துல வசந்தா வீட்டுக்கு திரும்ப வந்தா. தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கற அந்த பசுவை பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. இப்படி அந்த மாடு நிறு லிட்டர் பால் கறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பாலை வைத்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா வசந்தா. வசந்தா கிட்ட இருக்கிற மாடு நிறு லிட்டர் பால் கொடுக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுகிட்ட ஒரு வியாபாரி வசந்தா கிட்ட வந்தான். அம்மா, நான் வெளியூர்ல இருந்து வரேன், உங்ககிட்ட நிறைய நிறைய பால் கறக்குற ஒரு மாடு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்கறேன், எனக்கு அந்த மாடு நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த வியாபாரி கேட்டப்போ வசந்தா அவர்கிட்ட, ஐயா, யாராவது பெத்த பிள்ளைங்கள விற்பாங்களா சொல்லுங்க? அந்த மாடு கண்ணுக்குட்டி ரெண்டுமே நான் பெத்த குழந்தைங்க மாதிரி, அவங்கள என்னால எப்படிங்கய்யா விற்க முடியும் அப்படின்னு வசந்தா அந்த மாடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா அந்த வியாபாரியும் விடாம கொடுத்துருங்க அப்படின்னு எவ்வளவோ கேட்டான். ஆனா வசந்தா என்னால கொடுக்கவே முடியாது அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டு அந்த வியாபாரிய இங்க இருந்து போங்கன்னு அனுப்பி வச்சிட்டான். வசந்தா அந்த வியாபாரி கிட்ட சொன்னதை கேட்டு அந்த மாடு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு.
அந்த மாடு வசந்தா மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தது. வசந்தாவும் அந்த மாடு மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா. ஒரு நாள் வீட்டுல குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தப்போ தெரியாம வீட்டு பக்கத்துல இருக்கிற கிணத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. அப்போ அதை பார்த்ததுமே வசந்தா, ஐயோ என் குழந்தை, என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்துனா. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் வந்து அந்த குழந்தைய மேல தூக்கிட்டு வந்தாரு. வசந்தா குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு, பாப்பா என்னாச்சுமா, பாப்பா கண்ணு திறந்த அம்மாவை பாருமா, பாப்பா பாப்பா எழுந்திரிமா அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருந்தா. ஆனா என்ன பண்ணாலும் கூட குழந்தை கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அதை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுமே வசந்தா, இல்ல என் குழந்தை செத்து போகல, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அப்போ வசந்தா அழறத பார்த்து அந்த மாடும் அழ ஆரம்பிச்சது. அது அதோட கயிறு அவுத்துக்கிட்டு அங்கே இருந்து காட்டுக்குள்ள போச்சு. அங்க ஒரு இடத்துல வனதேவத மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா தாய் வனதேவத, அந்த குழந்தை இன்னும் இந்த உலகத்தை சரியா பார்க்க கூட இல்லையேமா. ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத பச்சை குழந்தை மாதிரி அந்த குழந்தைய ஏமா இவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கிட்ட. இத்தனைக்கும் அந்த குடும்பம் யாருக்கு எந்த ஒரு கெடுதலையும் பண்ணது இல்லையே. அவங்களால முடிஞ்ச நல்லது தானே பண்றாங்க. என்னையும் என் குழந்தையையும் காப்பாத்தினவங்கம்மா அவங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நானும் என் குழந்தையும் இருந்திருக்கவே மாட்டோம். இப்ப எதுக்காகமா அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அந்த மாடு கேட்டதுக்கு வனதேவத சொன்னாங்க. இங்க பாரு கோமாதா, போன உயிரை என்னைக்குமே யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது. அது என்னாலையும் முடியாது, எல்லாமே கடவுளுடைய முடிவு அப்படின்னு அந்த மாடை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா மாடு மட்டும் சமாதானம் ஆகவே இல்லை. அம்மா வனதேவத, அந்த குழந்தையோட உயிருக்கு பதிலாக என்னுடைய உயிரை எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா இங்கேயே என்னுடைய உயிரை நான் இப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாடு அந்த குழந்தைக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு அது துணிஞ்சு நின்னப்போ வனதேவத அந்த மாட்டோட கருணையுள்ளத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. வனதேவத உடனே காத்துல அவங்களுடைய சக்திய கலந்தாங்க. அந்த காத்தை சுவாசிச்ச உடனே அந்த குழந்தை அம்மானு கூப்பிடுச்சு. குழந்தை அம்மானு கூப்பிட்டதை பார்த்து வசந்தா சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய இறுக்கி கட்டிப்பிடிச்சா. அதை பார்த்து அந்த பசுவும் அந்த கண்ணுக்குட்டியும் ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அங்க வந்த வனதேவத இப்படி சொன்னாங்க, கோமாதா அன்னைக்கு உன்னுடைய உயிரை அவங்க காப்பாத்தினதுனாலதான் இன்னைக்கு அவங்க குழந்தை உயிரோடவே இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அவங்க உனக்கு உதவி செய்யாம போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த குழந்தை அவங்களுக்கு உயிரோட திரும்ப கிடைச்சிருக்காது. ஒருத்தங்களுக்கு செய்யற உதவி என்னைக்குமே வீணா போகவே போகாது அப்படின்னு அந்த மாடு கிட்ட சொன்னாங்க வனதேவதை.